வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நான் முதல்ல இந்த பதிவுக்கு முன்னாடி நான் ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்ப உடுத்தியிருக்கிற இந்த புடவை வந்து ஒரு வாடிக்கையாளர் அவங்க நம்ம கடைக்கு வரும்போது எனக்காக கொண்டு வந்து கொடுத்தது. அவங்க சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவி கோவிலுக்கு போயிருக்கும் போது அங்க கோவில இருக்கக்கூடிய புடவைகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களாம். சாமிக்கு கொடுத்த புடவையெல்லாம் இந்த புடவையை அவங்க பார்த்த உடனே அது என்னவோ அது என்கிட்ட கொண்டு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணிச்சா. ஸோ அதை வந்து ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கறதுக்கு அவ்வளோ தயக்கப்பட்டு ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி சுத்திட்டு கடைசியா கிளம்ப முன்னாடி நான் ஒன்று தருவேன், நீங்க வாங்கிப்பீங்களா அப்படின்னு தயக்கமா கேட்டாங்க. எனக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இருந்து பைக்குள்ள இருந்து புடவை ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என் மேல இவ்வளோ பாசமா அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க ஒவ்வொருத்தரோட அன்பு, ஒரு சில பேர் கடைக்கு வந்து அந்த பார்த்து பேசுறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே இன்னுமே நான் நிறைய செய்யணும்ன்ற ஒரு உற்சாகத்தையும், அம்பாள் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பணியை நான் இன்னுமே சிறப்பா செய்யணும், என்னை என் மேல இவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான தருணத்துல அந்த தோழிக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அவங்களோட நம்பர் வாங்க மறந்துட்டேன். ஸோ எப்படியுமே அவங்க எல்லா பதிவுமே பார்ப்பேன்னாங்க. ஸோ இந்த பதிவையும் அவங்க பார்ப்பாங்க, இந்த புடவை நான் கட்டியிருக்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நம்பி இந்த நன்றி அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும் அப்படின்னு நம்புறேன். நாம இன்னைக்கு நம்ம விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக பொருட்கள் தான் பார்க்க போறோம். பஞ்சலோகத்துல நிறையவே புது புது பொருள் நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த விதத்துல ரொம்பவே வந்து நான் ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, எனக்குமே ரொம்ப ஆசையான வடலூர் வள்ளல் பெருமான நம்மளுடைய பஞ்சலோக விக்கிரக வடிவுல கொண்டு வந்திருக்கோம். அது ரொம்பவே எனக்குமே சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேரோட வேண்டுதல் எல்லாமே விக்கிரகமா வந்திருக்கு. அதையும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம். வடலூர் வள்ளல் பெருமான் அப்படின்னா அழைக்கப்படக்கூடிய வள்ளலார், அவர் வந்து உருவ வழிபாடு வேண்டாம், நமக்குள்ளேயே அந்த ஜோதியை உணரணும், அதுதான் வந்து வழிபாடு அப்படின்னு சொன்னவர். ஸோ இதை வந்து நிறைய பேர் வள்ளல் பெருமானுக்கே உருவம் வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாம் அடுத்த தலைமுறைக்கு அவரை கொண்டு போகக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த உருவம் அவர் சொன்ன கருத்துக்களை மட்டுமே கொண்டு போகாமல் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்றத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஸோ அதனால் இந்த உருவம்ன்றது வந்து தப்பான ஒரு விஷயமே இல்லை. உருவ வழிபாடு அப்படிங்கிறது எனக்கு அதுவுமே வள்ளலார அப்படியே பஞ்சலோக விக்கிரகமாக நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோட உங்ககிட்டையும் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இமிடியேட்டாக அதில் வந்து மூணு விக்கிரகம் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வள்ளல் பெருமானோட விக்கிரகம் நமக்கு வந்திருக்கு. நீங்கள் வேணுங்கிறவங்க இதை வந்து அவரை வீட்டுக்கு நீங்கள் வர வச்சுக்கலாம். நடைமுறை சன்மார்க்கம் அப்படின்னு வள்ளலாரை பின்பற்றக்கூடியவங்க கண்டிப்பாக வள்ளலாரோட உருவத்தை வச்சு நம்ம வழிபடலாம், அது தப்பே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எனக்கும் வள்ளலாரோட பாடல்கள் ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் தேவாரம் திருவாசகம் கற்றுக்கும் போது வள்ளல் பெருமானோட பாட்டெல்லாம் அப்படியே கேட்கும்போது அவர் வந்து நடராஜரை பற்றி தான் நிறைய பாடியிருப்பார். அதில் வந்து தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த நடராஜ பெருமானுக்காக அவர் பாடின அந்த பாட்டு இன்றைக்குமே அவர் தான், நடராஜர் தான் எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு எனக்கு மனசில் ஒரு ஆழமான கருத்தை கொடுத்ததும் அந்த பாட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை உணரணும் அப்படின்றத ரொம்பவே வலியுறுத்தின வள்ளல் பெருமானோட விக்கிரகம். உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 இன்ச் உயரம், நிற்கிற கோலம் அப்படியே தத்ரூபமாக அவர் நிற்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விக்கிரகத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே நீங்கள் வேணுங்கிறவங்க விளக்கு கடைக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி அப்படின்னெல்லாம் அழைக்கப்படக்கூடிய அம்மன் பஞ்சலோகத்தில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அது மாதிரி காமாட்சி அம்மன், அவங்க எல்லாருமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் பஞ்சலோக வடிவில் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடிய அளவில் 5-6-7 இன்ச் உயரத்தில்
இப்போ நம்ம விளக்கு கடையில் இருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ராஜராஜேஸ்வரி கையில் கரும்போட ஒரு கால் மடித்து ஒரு கால் தொங்க விட்டு அம்பாள் வந்து அங்குசம் பாசம் கையில் வச்சிருந்து ஒரு கையில் வந்து மலர்கொத்து ஒரு கையில் கரும்பு வச்சு அம்பாள் வந்து காட்சி தர்றா. லலிதா சகசர நாமம் படிக்கிறவங்க கேட்குறதும் இவங்களோட விக்கிரகத்தை தான். லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவங்க எல்லாமே இந்த ஹஸ்தத்தோடு தான் அம்பாள் இருப்பாள். சகல கலைகளையும் நமக்கு நுண் அறிவையும் அள்ளி தரக்கூடிய சரஸ்வதியோட விக்கிரகம்தான் பஞ்சலோகத்தில் ரொம்பவே அழகாக இப்போவும் வந்திருக்கு. நிறைய பேருக்கு அது ஒரு 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 எய்மாவே வச்சுருக்காங்க. பஞ்சலோகத்தில் என்னுடைய பூஜை ரூம் முழுக்க விக்கிரகம் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காது. அதுக்காக நிறைய பேர் தேடி வந்து கலெக்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டில் வச்சு கொடுக்கக்கூடிய அளவில் அழகாக 6 இன்ச் உயரத்தில் அம்பாள் இருக்காங்க. அடுத்ததாக சித்தர் வழிபாடு அப்படின்றது நம்ம இதில் காலங்காலமாக இருந்துகிட்ருக்கக்கூடிய வழிபாடு. அதில் அகத்திய பெருமான் நின்ற கோலம் ரொம்பவே அழகாக தெளிவாக அகத்திய பெருமான் வந்து வந்திருக்காரு. இவருமே ஒரு 5.5 இன்ச் உயரம் நல்லா நின்ற கோலத்தில் கமண்டலம் சின்முத்திரை பிடிச்சி ரொம்ப அழகாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நிற்கிற கோலம். கருமாரியம்மன் அழகாக நாகக்கொடையோட உடுக்கை சூலம் கத்தி கபாலம் வச்சு கருமாரியம்மன் காட்சி தர்றாங்க. நிறைய பேருக்கு மாரியம்மன் வந்து குல தெய்வமாகவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய அளவில் ரொம்பவே அழகாக வந்திருக்கக்கூடிய பஞ்சலோக கருமாரியம்மன். சிவலிங்கம் நம்மளுடைய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் மாதிரியே எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சிவலிங்கமும் நந்தியும் வர வச்சுருக்குறோம். எல்லாமே இன்றைக்கி தான் வந்தது. ஸோ அதனால் நீங்கள் இமிடியேட்டாக வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சதுன்னா ஸ்டாக் இருக்கிறது கஷ்டம். ரொம்ப அழகாக சிவ பூஜைக்கு ஏற்ற மாதிரி அதுவும் நாகாபரணத்தோட, நாகாபரணம் தனியாக செய்யணும் அப்படின்னு நினச்சா அது வந்து நம்ம அளவெல்லாம் கொடுத்து கரெக்டாக அது செட்டாகி அது உட்காரணுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்கும்போது அந்த நாகாபரணம் செட்டோட வாங்கும்போது நமக்கு அடுத்து நம்ம அதுக்கான ரொம்ப தேடுதலுமே நமக்கு வேணுங்கிறத விட சேர்த்து வாங்கிடுறது பெட்டர். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது பிரதோஷ நாயகர் பஞ்சலோகத்தில் நந்தியம் பெருமான் மேலே பிரதோஷ வேளையில் நம்மளுக்கு காட்சி தரக்கூடிய பிரதோஷ நாயகர் அம்பாளோட ரொம்பவே அழகாக உட்காந்து கம்பீரமாக காட்சி தருவார். நந்தியம் பெருமான் அதுக்கு மேலே கம்பீரம், இதுக்கு இன்னுமே அழகு சேர்க்குற மாதிரி ரொம்ப அழகாக பின்னாடி திருவாச்சியோட ரொம்பவே அழகாக பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டதுனால கண்டிப்பாக அதோட அழகு வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. ரொம்பவே நேர்த்தியாக அழகாக இருக்குது. பிரதோஷ நாயகர் கிட்டத்தட்ட 9-10 இன்ச் உயரத்துக்கு இருக்காரு. திருவாச்சியோட உயரம் பார்த்தோம்னா 10 இன்ச் உயரம் வருது. 18 கையோட இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். விஷ்ணு துர்க்கை 18 கையோட பார்க்கறதே ரொம்பவே விசேஷம். ரொம்ப அழகா ஆயுதங்கள் ஒன்னொன்னும் அம்பாள் பிடிச்சபடி 18 ஆயுதங்களோட நம்மளுக்கு காட்சி தர்றா. ரொம்பவே கம்பீரமான தோற்றம். கிட்டத்தட்ட 10 இன்ச்சுக்கு மேலவே இந்த அம்பாளோட உயரம். பின்னாடி சிங்கம் வந்து அழகா நம்ம கலட்டி மாட்டிக்கிற மாதிரி தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகா கம்பீரமா இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை. பகவதி அம்மன் இப்போ நமக்கு திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்காங்க. ஏன்னா நடுவில் வந்து நம்ம போட்டோம், அதுக்கப்புறம் அந்த இது வந்து போக வேண்டிய வீட்டுக்கு அவங்க போனதுனால இப்போ திரும்பவும் அவங்கள நம்ம புதுசாக செஞ்சு வர வச்சிருக்கிறோம். ரொம்பவே அழகாக 6 இன்ச் உயரத்தில் பகவதி அம்மன். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்லேயே செக் பண்ணலாம். அல்லது நீங்கள் நம்மளுடைய விளக்குக்கடைக்கு நேரில் வந்து நீங்களே பார்த்தும் உங்கள் வீட்டுக்கு சுவாமியை அழைச்சிட்டு போகலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.